தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கெவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு 5வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள மஞ்சளார் அணை மற்றும் சோத்துப்பாறை அணையிலிருந்து முதல் போக பாசனத்துக்காக நாளை தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. மஞ்சளார் அணையிலிருந்து 150 நாட்களுக்கு 100 கன அடி நீர் திறக்கப்பட உள்ளதால் 5025 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. இதேபோல சோத்துப்பாறை அணையிலிருந்து 50 நாட்களுக்கு 60 கன அடி நீர் நாளை முதல் திறக்க அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் 2865 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை தங்கள் பகுதியில் கொட்டுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முதலிப்பாளையம், சென்னிமலை பாளையம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் குப்பை கொட்ட வந்த மாநகராட்சி லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். விரைவில் திடக்கழிவு மேலாண்மை அமல்படுத்தப்பட உள்ளதால் இந்த பகுதியில் குப்பைகள் கொட்டப்படாது என்று மாநகராட்சி அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். மக்கள் உயிரோடு விளையாடும் மாநகராட்சியை கண்டிக்கின்றோம். அனுதினமும் குப்பையா? பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூரில் 50 அடிக்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது. கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கடல் உள்வாங்கிய பகுதிகளில் தெரியும் பாசிப்படிந்த பாறைகள் மேல் ஏறி எந்தவித அச்சமும் இன்றி செல்ஃபி எடுத்து வருகின்றனர். அவர்களை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் எச்சரித்து அனுப்பி வருகின்றனர். இதற்கிடையில் கடலில் வீசி சென்ற கருப்பசாமி சிலை ஒன்றை பக்தர்கள் கரையில் எடுத்து வைத்துள்ளனர். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதால் சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் 3 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நாளை அதிகாலை புதுச்சேரி நெல்லூர் இடையே காற்றழுத்த மண்டலம் கரையை கடக்கும் என்பதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மணிக்கு 35 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி அருகே ஓடை உடைந்து குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் புகுந்த நிலையில் அமைச்சர் மூர்த்தி ஆய்வு செய்தார். டிஎம் நகரில் சுமார் 400 வீடுகள் உள்ள நிலையில் அருகில் உள்ள ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளநீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் 2000 மணல் மூட்டைகளை கொண்டு தற்காலிகமாக தடுப்பு அமைக்கப்பட்டது. இந்த பணிகளை அமைச்சர் மூர்த்தி ஆய்வு செய்தார். குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் வராத வண்ணம் 13 கிலோமீட்டர் தொலைவிற்கு தடுப்புச் சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மூர்த்தி கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நாடோடி பழங்குடியின மக்களை சந்தித்து அமைச்சர் நாசர் நிவாரண உதவிகளை வழங்கினார். கனமழையால் பாதிக்கப்பட்ட நாடோடி பழங்குடியின மக்கள் நாராவாரிக்குப்பம் பேரூராட்சியில் உள்ள தனியார் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களை சந்தித்த சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் பால், ரொட்டி, போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி நலம் விசாரித்தார். மதுரை மாவட்டம் உசலம்பட்டி அருகே அரசு தொடக்கப்பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் தனியாருக்கு சொந்தமான கட்டடத்தில் மாணாக்கர் கல்வி பயிலும் நிலை உருவாகியுள்ளது. அங்கு நேரில் ஆய்வு மேற்கொண்ட எம்எல்ஏ ஐயப்பன் போர்க்கால அடிப்படையில் பள்ளியை சீரமைக்கவும் புதிய கட்டடம் கட்ட மாவட்ட நிர்வாகம் மூலம் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தார். எரவார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பள்ளியில் 17 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்தனர். அணையில் பருவ காலங்களின் போது ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து பராமரிக்க மூவர் குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. இந்த மத்திய குழுவுக்கு உதவியாக 5 பேர் கொண்ட துணை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் அணைப்பகுதியில் ஆய்வு செய்தனர். பிரதான அணை, பேபி அணை, மதகுப்பகுதி மற்றும் அணையில் நீர்வரத்து குறித்து ஆய்வு நடத்தினர். அணைப்பகுதியில் நடத்தப்பட்ட ஆய்வு சம்பந்தமான அறிக்கையை மத்திய நீர்வள தலைமை கண்காணிப்பு குழுவிடம் சமர்ப்பிக்க உள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக மரம் விழுந்து அடுத்தடுத்து 5 மின்கம்பங்கள் சாலையில் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மஞ்சக்குட்டை கிராமத்திற்கு செல்லும் மலைப்பாதையில் ராட்சத மரம் ஒன்று மின்கம்பி மீது விழுந்துள்ளது. இதனால் அங்கிருந்த 5 மின்கம்பங்களும் சாலையின் குறுக்கே விழுந்ததால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் 32 கிராமங்களில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த நல்லூர் நகர் கிராமத்தில் சகதி நிறைந்து காணப்பட்ட சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் உடனடியாக சாலை சீரமைக்கும் பணியை தொடங்கினர். கனமழை பெய்த காரணமாக சாலை முழுவதும் சகதி நிறைந்து காணப்பட்டதால் அது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்துள்ளனர். ஆனால் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி அந்த பகுதி மக்கள் சேற்றில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த ஊராட்சி நிர்வாகத்தினர் உடனடியாக சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தொடர் மழை காரணமாக தேனியில் உள்ள அணை பிள்ளையார் தடுப்பணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மூணாறு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தடுப்பணையில் வெள்ளியை உருக்கிவிட்டது போல மழை நீர் செல்கிறது. நீர்வரத்து அதிகரிப்பால் ராஜவாய்க்கால் மூலம் போடி பகுதியில் உள்ள ஏராளமான கண்மாய் குளங்களுக்கு செல்லும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ஆற்று நீரில் அடித்து வரப்பட்ட குப்பைகள், மரக்கட்டடைகள் மதகு பகுதியில் குவிந்து தேங்கி கிடப்பதால் கண்மாய்களுக்கு செல்லும் நீரின் அளவு குறைய வாய்ப்பிருப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஷியாம் சுந்தர் தெரிவித்துள்ளார். தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்குவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கு 5வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள மஞ்சளார் அணை மற்றும் சோத்துப்பாறை அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக நாளை தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. மஞ்சளார் அணையிலிருந்து 150 நாட்களுக்கு 100 கனஅடி நீர் திறக்கப்பட உள்ளதால் 5025 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. இதேபோல சோத்துப்பாறை அணையிலிருந்து 50 நாட்களுக்கு 60 கனஅடி நீர் நாளை முதல் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலமாக 2865 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக மரம் விழுந்து அடுத்தடுத்து 5 மின்கம்பங்கள் சாலையில் சாய்ந்ததால் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. மஞ்சக்குட்டை கிராமத்திற்கு செல்லும் மலைப்பாதையில் ராட்சத மரம் ஒன்று மின்கம்பி மீது விழுந்துள்ளது. இதனால் அங்கிருந்த 5 மின்கம்பங்களும் சாலையின் குறுக்கே விழுந்ததால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் 32 கிராமங்களில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. சாலையில் விழுந்த மரத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் மின்வாரியத்தினர் உடனடியாக அகற்றினர். மின்கம்பங்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடலூரில் நன்னீரை சேமிப்பதற்காக கட்டப்பட்ட தடுப்பணையிலிருந்து நுரை பொங்கியபடி கழிவுநீர் வெளியேறுகிறது. கம்மியம்பேட்டை பகுதியில் கெடிலமாற்றின் குறுக்கே மழைநீர் சேமிக்க தடுப்பணை கட்டப்பட்டது. ஆனால் தனியார் சர்க்கரை ஆலை கழிவுநீர் மற்றும் ஊராட்சி கழிவுநீர் அந்த பகுதியில் தேங்கி நிற்கிறது. இதனால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்று பெய்த மழையின் காரணமாக தடுப்பணையில் துர்நாற்றத்துடன் கழிவுநீர் வெளியேறி வருகிறது. விரைவில் இதுகுறித்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கனமழை காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். புது ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்த கற்பகம் என்பவர் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். இவர் கடைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது காமராஜ் என்பவரின் வீட்டின் சுவர் இடிந்து கற்பகத்தின் மீது விழுந்துள்ளது. தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் உள்ள அரசு பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுவதால் மாணவர்களை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து பாடம் எடுப்பது பெற்றோர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் அரசு பள்ளியின் மேற்கூரை அவ்வப்போது இடிந்து விழுகிறது. இந்த பள்ளியில் உள்ள 8 வகுப்பறைகளில் 5 வகுப்பறைகள் சிதிலமடைந்து இருப்பதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். தற்போது மாணவர்களை வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்து பாடம் கற்பித்து வருகின்றனர். உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் செங்குன்றத்தில் 28 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மாதவரத்திலிருந்து செங்குன்றம் செல்லும் வடபெரும்பாக்கம் பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தபடி செல்கின்றன. சில வாகனங்கள் பழுதாகி நிற்கும் சூழலும் ஏற்படுகிறது. மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணி அருகே ஓடை உடைந்து குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் புகுந்த நிலையில் அமைச்சர் மூர்த்தி ஆய்வு செய்தார். TM நகரில் சுமார் 400 வீடுகள் உள்ள நிலையில் அருகில் உள்ள ஓடையில் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளநீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்தது. உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் 2000 மணல் மூட்டைகளை கொண்டு தற்காலிகமாக தடுப்பு அமைக்கப்பட்டது. இந்த பணிகளை அமைச்சர் மூர்த்தி ஆய்வு செய்தார். குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் வராத வண்ணம் 13 கிலோமீட்டர் தொலைவிற்கு தடுப்புச் சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட நாடோடி பழங்குடியின மக்களை சந்தித்து அமைச்சர் நாசர் நிவாரண உதவிகளை வழங்கினார். கனமழையால் பாதிக்கப்பட்ட நாடோடி பழங்குடியின மக்கள் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சியில் உள்ள தனியார் பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களை சந்தித்த சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் பால், ரொட்டி, போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி நலம் விசாரித்தார். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கடம்பூர், எக்கத்தூர், கணபதி பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள ஓடைகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. வாரி விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் நிலத்தில் ஈரப்பதம் பிடிப்பு காரணமாக உழவு பணி மேற்கொள்ள விவசாயிகள் தயாராகியுள்ளனர். தொடர் மழையால் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 300 ஏக்கருக்கு மேல் சம்பா இளம்பயிர் நடவு செய்த வயல்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. பூதலூர், திருமங்கலக்கோட்டை, குலமங்கலம், சமயங்குடிக்காடு, ஒக்கநாடு, மேலையூர், தென்பாதி, நெய்வாசல் உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா நடவு செய்த வயல்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. கன்னநாட்டிலிருந்து வெளியேறும் தண்ணீரால் தஞ்சை திருவாரூர் எல்லையான வடூர், தென்பாதி, நெய்வாசல் உள்ளிட்ட பகுதிகளில் வயல்களில் நீர் நிரம்பி ஏரி போல காட்சியளிக்கிறது. இதனால் இளம் நெற்பயிர் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் வாய்க்கால்களை தூர்வாராததே இதற்கு காரணம் என்று புகார் தெரிவித்துள்ளனர். விருதாச்சலம் பேருந்து நிலையம், கடைவீதி, ஜங்ஷன் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய் முறையாக தூர்வாரப்பட்டதால் மழைநீரோடு கழிவுநீர் தேங்கியுள்ளது. பேருந்து நிலையத்தில் கழிவுநீர் கலந்த மழைநீரில் நடந்து செல்ல வேண்டியிருப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று 14,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 18,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பொழியும் கனமழையால் நாகலூர் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. ஆத்தூர் அருகே கல்வராயன் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பொழிந்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இவற்றில் 500 அடிக்கு மேல் உயரம் கொண்ட மிகப்பெரிய நாகலூர் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. ரம்மியமான இந்த காட்சிகளை உள்ளூர் இளைஞர்கள் பருந்து பார்வையில் படம் பிடித்துள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லைப்பகுதியையொட்டியுள்ள நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஆந்திர அரசு கட்டியுள்ள தடுப்பணை நிரம்பி தமிழகத்திற்கு நீர்வரத்து தொடங்கியது. மேலும் கனமழையினால் புல்லூர், சிக்கனாங்குப்பம், திம்மாம்பேட்டை, நாராயணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனையடைந்துள்ளனர். காற்றழுத்த தாழ்வு மண்டல எச்சரிக்கையால் நாகை மீனவர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என நாகை மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனால் படகுகளை பாதுகாப்பாக கரையிலேயே மீனவர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு சென்ற மீனவர்களும் கரை திரும்பிவிட்டனர். பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூரில் 50 அடிக்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது. கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கடல் உள்வாங்கிய பகுதிகளில் தெரியும் பாசிப்படைந்த பாறைகள் மேல் ஏறி எந்தவித அச்சமும் இன்றி செல்ஃபி எடுத்து வருகின்றனர். அவர்களை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் எச்சரித்து அனுப்பி வருகின்றனர். இதற்கிடையில் கடலில் வீசிச் சென்ற கருப்பசாமி சிலை ஒன்றை பக்தர்கள் கரையில் எடுத்து வைத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் நெல்லை மாநகராட்சியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் சந்தீப் நந்தூரி ஆய்வு செய்தார். மாநகர பகுதிகளில் வெள்ளம் பாதிக்கும் இடங்களில் ஆய்வு செய்த அவர் பருவமழையை எதிர்கொள்ள தேவையான உபகரணங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து நெல்லை டவுன் பகுதியில் கடந்த மழையின் போது அதிக பாதிப்பு ஏற்பட்ட நெல்லை கால்வாயை ஆய்வு செய்து தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டாா்.